அவங்க அந்த ஆபரேஷனை பக்காவா முடிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த வேலையையே ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ அது வரைக்கும் சைலண்டா இரு வைலண்டா எதுவும் பண்ணாதன்னு அங்க இருக்க விண்டோவை எட்டி பாப்பா பார்த்தா பக்கத்து ரூம்ல தான் அந்த டோஃப்ளமிங்கோ ரஃபேல்கர்லா பேபி ஃபையி பஃபலோ கிங் ரிக்கோ அப்புறம் அந்த டோஃப்ளமிங்கோட ஆளுங்கன்னு அப்படியே ஜம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோ முன்னாடி என்ன நினைச்சான்னா ரஃபேல்கர்லாக்கு அந்த ஸ்மைல் ஃபேக்டரியை காலி பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைச்சானாமா ஆனா கிரீன் பீட்ல இருக்க அந்த லிட்டில் பீப்புள்ஸ் கூட ஸ்டாஹாட்டியா சேர்ந்து வேலை பார்க்கணும் அதுல தான் ஏதோ அவனுக்கு இடிக்குது ஆக்சுவலா நம்மளுக்கு அதை எதையுமே பிளான் பண்ணி போலயே எல்லாமே கோயின்சிடன்ஸ் தானே இதெல்லாம் சொன்ன உடனே ரஃபேல் கர்லாக்கே ஷாக்கா இருக்கும் எது லிட்டில் பீப்புளானு லூஃபியோட கேங்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்கன்னு டோஃப்லமிங்கோக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படி போனாங்க எதுக்காக அவங்க சுகரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல ஆனா கண்டினியூஸா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களால இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இது மட்டும் கோயின்சிடென்ஸா இல்லைன்னா கண்டிப்பா உன்னோட பிளானா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான் ரஃபேல் கர்லாக்கு இதெல்லாம் கேட்கும் போது உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான் ஆனா மாட்டிட்டு இருக்கானே அவங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறதுனால இந்த கண்ட்ரிக்கு பின்னாடி என்ன டார்க்னஸ் ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா நான் எதுவுமே பேசாம அப்படியே கேஷுவலா வீடியோ பாத்துட்டு இருந்த உடனே பேபி பை செவனிலேயே ஒரு அப்ப போட்டு பேசுடா இருமே எங்க யங் மாஸ்டர் ஏதாச்சும் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா பண்ணா அப்படியே ஒரு முறா தான் முறப்பான் அப்படியே உட்காந்து தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவா அவன் நீ முறைக்கிறான்னு இன்னும் நீங்க ரெண்டு பேரும் திருந்தலன்னு காரி துப்பிட்டு டோஃப்ளமிகோ கிட்ட தெளிவா சொல்லிடுவான் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆகும் போதே அவங்களுக்கும் எனக்கும் இருந்த கூட்டணி அப்படியே கட்டாயிருச்சு ஏன்னா நான் சொல்றது எதை எதையுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நீ என்ன பேசுறேன்னு கூட எனக்கு புரியலாமா என் டோக்ல நீங்க இழிச்சுக்கிட்டே ஏண்டா என் நெத்தியில என்னை இழிச்சவா பையான்னு எழுதிருக்கா என்கிட்டயே கதை சொல்ற உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் நம்பணும் ரீல் விடு ஆனா அதை அந்து போற அளவுக்கு விடாதேமா ஆக்சுவலா டிரபேல் கர்லாக்கே புரியல அவனே பேண்ட் தான் முழிப்பான் இப்ப மட்டும் வயலட் இங்க இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு லாவோட மண்டையில என்ன இருக்கு எது இருக்குன்னு எல்லாத்தையும் ஈஷியா சொல்லியிருப்பான் நான் இல்லாம போயிட்டான் அப்படின்ட்டு கிங்க பாத்து ஏன் கிங்கு ஒரு காலத்துல டோட்டா டாஸ் எல்லாம் உனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல நல்லா ஜாலியா வாழ்ந்துருக்கேன்

போல செதச்சிட்டானே எல்லாம் கண்ணா பின்னாடி செதறி போய் கிடப்பாங்க யாருகிட்டையும் எந்த ஒரு அசையும் இல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டு சைல்டிஸ் நம்மளோட பலம் என்னன்னு தெரியாம தேவையில்லாம வந்து மோதிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நல்ல வேலை இவங்க ரெண்டு பேருமே இன்னும் அவன் கையில மாட்டல ரோபினா அவ ஒரு ரெண்டு பேரத்தை காப்பாத்திட்டு இருப்பான் உசோப்பு இன்னும் லியோ கிட்ட தான் பேசிட்டு இருப்பான் இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயுமே எனக்கு இதெல்லாம் பெரிய வழியா தெரியவே இல்ல எப்படியாச்சும் இந்த வேலையை முடிச்சே ஆகணும் எல்லாரும் அவங்க அவங்க பெஸ்ட் ட்ரை பண்றாங்க நானும் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் இந்த எஸ்ஓபி ஆபரேஷனை முடிச்சே ஆகணும் அதனால வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான் அந்த கிரேப்ஸ் அங்கதான் ஓரமா கிடக்கும் உனே அதை எடுக்கிறதுக்காக அவனால நடக்க முடியாட்டியும் கூட கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி போவானா உசோ பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்மா ஆனா அவன் கேட்கவே மாட்டான் பாட்டுக்கு போவான் உயிரே போற நிலமையில இருக்க இன்னுமா அதை பண்றேன்னு கேட்டா நான் பண்ணியே தீர்வேன் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லாட்டு போவான் பண்ணே ரோபின் கையில இருந்தவங்க பார்த்துட்டு கமாண்டரும் மத்தவங்களும் பொம்மையா மாறிட்டாங்க அம்மா தான் ஏதாச்சும் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ண பின்னாடியே போவாங்க எப்படியாச்சும் இதை மட்டும் அவளை சாப்பிட வச்சா போதும் இவங்களோட பெரிய வேலையே முடிஞ்சிடும் சோ அதை நான் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு திரும்புவான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கூட்டமே எந்திரிச்சு நிற்கும் அட்டா பாவிகளா

பாடி கேட்க மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்கா போய் சண்டை போடும் போது மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க உசோப் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்னதான் பண்ணுவாங்க என்னன்னா அவங்களோட பெஸ்ட் என்னமோ அதை அவங்க பண்ணிட்டாங்க இனி இவங்கதான் ஏதாச்சும் பண்ணியாகணும் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லேன்னு புலம்புவானா உன்னை ரோபின் வந்து நின்னுட்டு கண்டிப்பா நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும் அவங்களோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அப்ப லியோவை காட்டுறாங்க அப்படியே முக்கு முக்குன்னு முக்கிட்டு போய் நிப்பான் என்ன நீ உயிரோட இருக்கையான அந்த ட்ரம்பால் அட்டாக் பண்ண போவான் அந்த டைமுக்கும் போது ரோபின் அவங்க பாடியில கைய வர வச்சு மொத்தமா லாக் பண்ணுவா அவளையுமே லாக் பண்ண உடனே கத்துக்கிறதுன்னு கத்திட்டு இருப்பான் ஐயோ இது வினோதமா இருக்கு எனக்கு பயமா சந்தோஷமா இருக்குதுன்னு இதாண்டா நமக்கு கிடைச்ச கேப் சட்ட போட்டு நம்ம வாயில அந்த கிரேப் போட்டு விடு இல்லன்னா பிரச்சனை சொல்லி வாயை ஓபன் பண்ணி விட்டவனே ஐயோவும் சும்மா பாஞ்சு போவான் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி அவளாதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேலை முடிய போகுதுன்னு ரேட்டா பக்கத்துல போகும்போது ரோபினோட கை தானே அவளை வந்து லாக் பண்ணி இருக்குது சோ அதை தொற்றுவா உடனே ரோபின் இங்க பொம்மை ஆகி பொத்துன்னு விழுவா அது மட்டும் இல்லாம அவன் பாஞ்சு அந்த கிரேப்ஸ் அவளோட வாயில போட போனால ரோபின் பொம்மையா மாணவனே கை ரிலீஸ் ஆகி ட்ரேபோல அந்த லியோவ புடிச்சிருவான் போச்சா மொத்தமா ஊத்தி இருந்த ஒரே நம்பிக்கையே முடிஞ்சு போச்சு எல்லாத்தையுமே போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்க இனி பேலன்ஸ் இருக்கிறது நம்ம உசோப்பு மட்டும் தான் ரெபோல்லாம் சம காண்டாயி எதுக்குடா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்தையுமே நான் இங்கே கொல்ல போறேன்னு ஒரு பெரிய பாறாங்களா எடுத்து லியோவோட மண்டையில அப்படியே நச்சுன்னு போட வருவான் ஐயோன்னு சொல்லி லியோ பார்த்து பயங்கரமா பதறுவான் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் டாடா